வீட்டுக்கு வேற ரெண்ட் கட்டணும், இன்னும் நிறைய செலவெல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல வேலைக்கு போய் சொந்தமா சம்பாதிக்கணும்ன்ற முடிவுலயே இல்லையா? நான் வேலைக்கு போனோம், அதான் எனக்கு இங்க புதையிலே இருக்கு. என்ன கல்யாணி? சீ, என்னதான் வேணும் உனக்கு? அதான் சொன்னேன்ல, பணம் தான். என்கிட்ட இப்ப பணம் இல்ல. நான் என்ன பணம் அடிக்கிற மிஷின் நான் வச்சிருக்கேன். நீ தான் கல்யாணி எனக்கு பணம் அடிக்கிற மிஷின். இப்ப எனக்கு ஒரு 50,000 வேணும். ஏய், என்னடி இவன் ஏதோ அம்பூரா மாதிரி கேக்குறான். இங்க 500 ரூபாய்க்கே வழி இல்லாம இருக்கு. இங்க பாரு, சொல்றத புரிஞ்சுக்கோ. என்கிட்ட இப்ப காசு எல்லாம் இல்ல, வேணா கொஞ்ச நாள் கழிச்சு தரேன். அப்போ கூட என்னால இவ்வளவு பணம் எல்லாம் தர முடியாது. அந்த ஆப்ஷன் எல்லாம் உனக்கு இல்ல கல்யாணி. நான் பணம் கேட்டா நீ கொடுக்கணும், அதுதான் ஒரே ஆப்ஷன். இல்லனா சொல்லு, உன் வீட்டுக்கு போய் சொல்றவங்க கிட்ட சொல்லி நான் வாங்கிக்கிறேன். எத்தனை நாளைக்கு என்ன நீ இப்படி மிரட்டுவ? நீ உன் புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும், அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற வரைக்கும் நீ பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது லைஃப் ஃபுல்லா நான் உன்னை குத்தகைக்கு எடுத்திருக்கேன். உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்ப வரைக்கும் எனக்கு மனசாட்சி இருக்கிறதுனால தான் நீ குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்க. என் குடும்பத்தை பிரிச்சு என்னை தனியால் ஆக்குனதே நீ தான். அதுக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு பணம் எப்ப வரும்னு சொல்லு. ரோஹிணி எங்கம்மா? உள்ள இருக்காங்க மேடம். ஓகே, டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லு. ரோஹிணி மேம், வாட் இஸ் திஸ்? ஒரு ஜென்ஸ் எதுக்கு உள்ள அலோவ் பண்ற? இல்ல மேடம், அது வந்து வெளியே வர சொல்லு. நீங்க கிளம்புங்க. நான் கேட்டது ஒரு 2 டேஸ்ல தந்துடுறேன், டைம் கொடுங்க. 2 டேஸ் அவ்வளவுதான், பை. மேடம், ரோஹிணி, இங்க லேடிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும் உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் கிளையன்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா? இல்ல மேம், அவர் தெரிஞ்சவர். யாரா வேணா இருக்கட்டும், வெயிட்டிங் ஏரியால வச்சு பேசு. இப்படி உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்க நீ, அதுவும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல? சாரி மேடம். மத்த பிரான்ச்சோட நீ நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருக்க, அதுக்காக உன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யலான்னு நினைக்காத. இங்க நீ ஓனர் இல்ல, ஸ்டாஃப் தான், அதை மறந்துடாத. சாரி மேடம், இனிமே இப்படி நடக்காது. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணனோ, எடுத்துட்டு வா. என்னடி இந்த மேடம் இப்படி ஊரா பேசுது? அவங்க சொன்ன மாதிரி நான் ஸ்டாஃப் தானே, இப்படிதான் பேசுவாங்க. இனிமே அந்த பிஏ இங்க வராம பாத்துக்கணும். ரோஹிணி, எஸ் மேம், இதோ எடுத்துட்டு வரேன். ஏன், அந்த அக்கவுண்ட்ஸ் நோட் எடுத்துட்டு வாடி.